இல்லை இல்லை பேதியில் போவான். ஏ செத்த பயல உனக்கு எங்க பேதி வாந்தி எடுக்கு என்னடா இது? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்க ஃபீனிக்ஸ் கேர்ள். இன்னைக்கு நம்ம எந்த சர்வர்ல இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா தைவான் சர்வர்ல. நம்மளால தைவானுக்கு தான் போக முடியல, சரி அங்க இருக்க சர்வருக்காவது போலாமே அப்படினு சொல்லிட்டு பொட்டி கட்டிட்டு இங்க வந்துட்டேன். சரி வாங்க, இந்த சர்வர்ல என்னென்ன ஈவென்ட்லாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு போயிடுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுதான் இருந்துட்டு தைவான் சர்வர். நம்ம ஆடம் தலை பாத்தீங்களா, எப்படி மாசா கெத்தா நிக்கிறாப்லயா. நம்ம ஆடம் தலை ஆடம் தலை தான்பா. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம டைமண்ட் ஈவெண்ட்டுக்குள்ள போயாச்சு. இங்கெல்லாம் எவ்வளவு காசு புடுங்குறாங்கன்னு பார்த்தா அதே காசுதான் விட்டு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இருந்துட்டு இவ்வளவுதானா, இல்ல நான் என் கண்ணுக்கு தான் இப்படி எல்லாம் தெரியுதான்ட்டு தெரியல. அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர். இந்த ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருந்துட்டு டாலர்ல இருக்கு, அதுவும் லிமிடெட் ஆஃபர்ல இருக்கு. இது இருந்துட்டு நம்ம சர்வர் மாதிரிதான் இருக்கு. அடுத்து இருந்துட்டு மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப்ல பாரபட்சமே பார்க்காம எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து எப்படி நம்ம சர்வர்ல இருந்துட்டு ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ண ஜோசப் கேரக்டரோ அதே மாதிரி அங்கேயும் கொடுத்து வச்சிருப்பான் போல. நம்ம சர்வர்ல டபுள் டைமண்ட் டாப் அப்னா வெறும் டைமண்ட் மட்டும் கொடுப்பான், பட் இங்க இருந்துட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து இருந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். இதுவும் இருந்துட்டு நம்ம சர்வர்ல இருக்க மாதிரியே தான் இருக்கு. அவ்வளவுதான், டைமண்ட் டாப் அப்போட செக்மெண்ட் இருந்துட்டு முடிஞ்சு போச்சு. கத்தம். அடுத்து இருந்துட்டு லக் ராயல்குள்ள போவோம். லக் ராயல்குள்ள போனாலே இருந்துட்டு முதல்ல எது ஓசியில கிடைக்கணுமோ அதை தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்போம். அதே மாதிரிதான் இந்த சர்வருக்குள்ள போயிட்டு கோல்ட் ராயல்குள்ள போனேன். ஆனா இதுல இருந்துட்டு ஸ்பின் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உள்ள கேரக்டர்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இதுல இருந்துட்டு 10+1 ஸ்பின்னுக்கு வழக்கம் போல 3000 காயின்ஸ் இருந்துட்டு கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து இருந்துட்டு டைமண்ட் ராயல். இந்த டைமண்ட் ராயல் இருந்துட்டு பார்க்கும் போது அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடான்ட்டு பார்த்தா நிறைய காஸ்டியூம், பேரஷூட், பேக் பேக், இமோட்டல் கூட உள்ள விட்டு வச்சிருக்கோம். ஆனா இது இருந்துட்டு நம்ம சர்வரை பார்க்கும் போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இந்த ஈவெண்ட்ல. இதுல இருந்துட்டு 10+1 11 ஸ்பின்னுக்கு 850 டைமண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். டைமண்டை கம்பேர் பண்ணும் போது இதுக்கு நம்ம சர்வரே பரவாயில்ல போல. 10+1 11 ஸ்பின்னுக்கு 600 டைமண்ட் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம சர்வர்ல. அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல். நம்ம இந்தியன் சர்வர்ல இருந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 99 டைமண்ட் இருந்துட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஓசியில கொடுத்தாங்க. அப்படி ஓசியில கொடுத்த ஒண்ணுதான் இருந்துட்டு அடுத்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ஈவெண்ட்டுக்குள்ள போறோம். கரீனா இருந்துட்டு மணி ஈஸ்ட் கூட கொலாபரேட் பண்றதுனால எல்லா சர்வர்லயும் இருந்துட்டு மணி ஈஸ்டோட ஈவெண்ட்டை கொடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியாது, ஏன்னா நமக்கு தமிழே தத்தளிக்கும். இதுல தைவான் லாங்குவேஜ் எனக்கு புரியணும்னா நான் என்ன பண்றது, இதுக்குன்னு தனியா நான் டியூஷன் போனாதான் உண்டு. இதை சும்மா நம்ம கண்ணுல பார்க்கும் போதே இருந்துட்டு என்ன தெரிகிறது அப்படின்னா லெவல் இத்தனை இருந்துச்சுன்னா இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதானே கரெக்ட் தான், கரெக்ட் தான். அடடே ஃபீனிக்ஸ், உனக்குள்ள இப்படி ஒரு மூளையா? அச்சச்சோ, எனக்கே வியப்பா இருக்கே. எப்படி சார் நீங்க வாங்க ஊர்னா வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. சரி விடுங்க. அடுத்து என்ன அப்படின்ட்டு கீழே பார்த்தா அப்படின்னா வவுச்சர்ஸா கொடுத்து வச்சிருக்கான். எவ்வா எத்தனா வவுச்சரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் வவுச்சர்ஸா கொடுத்து வச்சிருக்கான். அல்ல நல்ல வேலை, நான் உள்ள போன நேரமா என்னமோ ரெண்டு கொடுத்து வச்சிருக்கான். சரி வாங்கி வச்சுப்போம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். கீழே என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம இந்தியன் சர்வர்ல இருந்துட்டு வடக்கன் சூர்ல வில்லன் எல்லாம் காஸ்டியூம் போட்டிருப்பாங்கல்ல, ஒரு காஸ்டியூமே, அந்த காஸ்டியூமை இருந்துட்டு இங்கேயும் விட்டுட்டோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா இது ஏதோ கிறிஸ்மஸ் ஈவெண்ட் போல. இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவோட மண்டை, அப்புறம் ரோபோவோட ஸ்கின்னு, ஒரு சஃப்போர்டு, அப்புறம் ஒரு மாஸ்க். இந்த மாஸ்க் இருந்துட்டு உண்மையாலுமே நல்லாயிருக்கு, பிளாக் கலரில். அப்புறம் இந்த சஃப்போர்டு இருந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ஓசியில் கொடுத்துட்டோம், இங்கே இப்போ இனிமேல் தான் இருந்துட்டு ஓசியில் கொடுக்க போகிறாங்க போல. அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பா லாகின் ரிவாட்சா எத்தனை கொடுக்குறான். லாகின் ரிவாட்சா ஏகப்பட்டது கொடுக்குறான் மக்களே இவன். ஆனால் நம்ம செருவருக்கு இந்த மாதிரி ஒன்றும் விட்டதில்லை. நான் போன நேரமோ என்னமோ லாகின் ரிவாட்சா இத்தனை வந்துருச்சு. சரி நம்ம கலெக்ட்
பண்ணதெல்லாம் இருந்துட்டு ஸ்பின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ஸ்பின் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டேன். நம்ம கிட்ட டைமண்ட் ராயல் வவுச்சரும் வெப்பன் ராயல் வவுச்சர் மட்டும்தான் இருக்கு. டைமண்ட் ராயலை முதல்ல சுற்றிடுவோன்ட்டு டைமண்ட் ராயலுக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கவா போகுது, சும்மா சுற்றி விடுவோன்ட்டு சுற்றி விட்டா இந்த இத்து போன கரீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நான் மொத மொத ஸ்பின் பண்ண போயிட்டு ரேர் ஐட்டத்தை கொடுத்து வச்சுட்டான். இது கனவா நெசமானு தெரியறதுக்கே எனக்கு 2 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஏன்டா கரீனா, நான் இந்தியன் சர்வரில் மெனக்கெட்டு டைமண்ட் போட்டு சுற்றும் போதெல்லாம் உனக்கு என் மேலே அக்கறை இல்லை. இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு சர்வரில் ஒரே ஒரு ஸ்பின் பண்ணதுக்கே நீ எனக்கு ஓசியில் ரேர் ஐட்டத்தை கொடுக்குற. நீ சரி, ஏதோ டைமண்ட் ராயல் வவுச்சரை ஸ்பின் பண்ணி ரேர் ஐட்டத்தை தூக்கிட்டோம், இதே மாதிரி வெப்பன் வவுச்சரையும் ஸ்பின் பண்ணி ரேர் ஐட்டத்தை தூக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போய் ஸ்பின் பண்ணுறேன். இருந்தது 3 வெப்பன் ராயல் வவுச்சரே. ஒவ்வொன்றா ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே இருந்துட்டு கரீனா கொடுக்கல. அதானே பார்த்தேன், எப்படி கொடுப்ப அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வந்துட்டேன். சரி, இன்னும் என்னென்னலாம் ஸ்பின் பண்ண முடியும் அப்படின்ட்டு போகும்போது நம்மகிட்ட இருந்துட்டு கோல்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால கோல்டு ராயலையும் சுற்றி விட்டோம். அவ்வளோதான், ஓசியில் என்னென்ன சுத்த முடியுமோ எல்லாத்தையும் சுற்றியாச்சு. வாங்க அடுத்து ஸ்டோருக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்ம சர்வரில் எப்படி விட்டு வச்சிருக்கானோ பாரபட்சமே பார்க்காம தைவான் சர்வர்லையும் அதே விட்டு வச்சிருக்கான். வெறும் லெஜெண்டரி பாக்ஸு தீம் பாக்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லெஜெண்டரி பாக்ஸ்லையும் தீம் பாக்ஸ்லையும் டபுள் பேரலோட கிரியேட் பாக்ஸ் இருக்கு. அதுதான் இங்க இருந்துட்டு தாறுமாறு தக்காளி சோறு. அடுத்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கிரியேட்ஸ். இந்த கிரியேட்ஸ்ல இருந்துட்டு ஃபுட்பால் டீ-ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்கான். ஆனா இத எந்த சர்வர்லயுமே நான் பார்க்காததா புதுசா இருக்கு. இந்த டவுசர்லாம் பாருங்க, சைடுல ஏதோ டிசைன் டிசைனா இருக்கு. அதே மாதிரி டீ-ஷர்ட்டையும் பாருங்க, நம்மள இதெல்லாம் வெறும் ப்ளைனா தான் இருக்கும், பட் இங்க இருந்துட்டு டிசைன்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இந்த கலர்லாம் நம்ம சர்வருக்கு வந்ததா நான் பார்த்ததே இல்லை. நீங்க யாராவது இதெல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படினா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இதெல்லாம் போக அடுத்து கியூப் ஃபிராக்மெண்ட், அதுக்கப்புறம் இருந்துட்டு எஃப்எஃப் டோக்கனு. எஃப்எஃப் டோக்கனுக்குள்ளே போனோடனே தான் நான் ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் இருந்துட்டு எங்கள் சர்வரில் டைமண்ட் கொடுத்து வாங்கினதெல்லாம் இருந்துட்டு இந்த சர்வரில் எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து வாங்குறதா இருக்குது. சரி, நம்ம ஓசியில் இருந்துட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தெல்லாம் அந்த கிரியேட் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே இருந்துட்டு பர்மனெண்ட்டில் கிடைக்கல. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த சர்வரையும் நம்ம சர்வரையும் கம்பேர் பண்ணும்போது எந்த சர்வர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வர ஸ்டே டியூன் காய்ஸ். பை பை.